அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மணிக்கட்டு மூட்டில் டீனோசைனோவைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனையால் ஏற்படக்கூடிய வலியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டீனோசைனோவைட்டிஸ் அப்படின்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ரெண்டு தசை நார்கள் இருக்குது. அந்த ரெண்டு தசை நார்கள்லேயும் இன்ஃப்ளமேஷன் ஆகி உண்டாகிற வழியை தான் டீனோசைனோவைட்டிஸ் அப்படிங்கிறோம். இந்த இன்ஃப்ளமேஷன் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயின் ஆகிறதுனாலையோ இல்லைனா ஓவர் யூஸ் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்க எழுதுறது இல்லைனா தொடர்ந்து ஒரு வேலையை செய்கிறது இல்லை எக்ஸசைஸ் அதிகமாக செய்கிறது, கர்ப்பிணி பெண்களுக்கு வரலாம், இல்லைனா ஒரு வெயிட்டை சடனாக தூக்கும் போது அதனால் கொஞ்சம் ஏற்படலாம். அதாவது மெடிக்கலாக உள்ள பிரச்சனைகளால் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இல்லைனா இன்ஃபெக்ஷனால் வரலாம், இல்லைனா சுகர் இருந்தது அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு வரலாம். இந்த பிரச்சனைகளால் தான் அந்த வலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த மணிக்கட்டு மூட்டில் பல விதமான பிரச்சனைகளால் வலி வரலாங்க. இந்த வலியை இந்த டீனோசைனோவைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனையால் தான் அந்த வலி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஃபிசியோதெரபி கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்து கண்டுபிடிப்போம் இது இதனால தான் அந்த பிரச்சனையா அப்படின்னு. இல்லைனா ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மூவ்மெண்ட்டை பண்ண சொல்லி அது அதனால் இந்த வலி இதனால தான் வலித்த வழியா அப்படின்னு கண்டுபிடிப்போம். அது இப்போ நான் அந்த ஸ்பெஷல் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லை, அந்த கையில் கட்டவரில் உள்ளே வச்சு மடக்கிங்க. மடக்கிட்டு இந்த பாருங்கள், ஜஸ்ட்டு கீழே மடக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வலி இருந்துச்சு அப்படின்னா இது இந்த டீனோசைனோவைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனையால் தான் இந்த உங்களுக்கு இந்த வலி அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த டீனோசைனோவைட்டிஸ்னால என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலி இருக்கும், சில நேருக்கு வீக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்புறம் இந்த கட்டவரில் மடக்கி நீட்டுறதுக்கு முடியாது, அதே மாதிரி விரல்களை மடக்கி நீட்டுறப்பையும் வலி இருக்கும், ஒரு பொருளை எடுத்து தூக்கும் போது வலி வெயிட் தூக்குறப்ப வலி இருக்கும். பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா வலியையும் வீக்கத்தையும் குறைக்கிறதுக்கு ஐஸ் ஊத்திரம் கொடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் ஓய்வில் இருந்தீங்கனாலே சரியாயிடும். இது அடுத்த கட்டம் ரொம்ப நாளாக வலி இருக்கிறவங்க அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபிசியோதெரபி கிளினிக்கில் போய் ஒரு எண்முறை மருத்துவரை சந்தித்து இதற்கான ஃபிசியோதெரபியில் சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அது மூலமாக வலி குறைக்கிறதுக்கான சிகிச்சை கொடுப்பாங்க. அந்த வலி குறைக்கிறதுக்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டு நீங்கள் பயிற்சி பண்ணிங்கனால உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகிடும். ஓகே, இது என்னென்ன பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பயிற்சி ரிஸ்ட்டு ஃப்ளெக்ஸார் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 10-15 செகண்ட் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த பயிற்சி இன்னொரு விதமாகவும் செய்யலாம். இந்த மாதிரி கீழே மடக்கி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு பயிற்சி, ரெண்டாவது பயிற்சி பார்த்தீங்கன்னா, மணிக்கட்டு மூட்டை கீழே மடக்கி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இது ரிஸ்ட்டு எக்ஸ்டென்சார் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி மடக்கி இந்த பயிற்சியும் அதே மாதிரி 10-15 நொடி வரைக்கும் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள். அடுத்து நாலாவது பயிற்சி, இது வாட்டர் பாட்டில் இருந்தாலும் ஒரு 1.5 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துங்க, இல்லைனா ஒரு 1/2 கேஜி இல்லைனா 1 கிலோ வரைக்கும், 1/2 கிலோ 1 கிலோ வரைக்கும் டம்பிள்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் கையில் எடுத்துக்கிட்டு இது மாதிரி முன்னாடி பின்னாடி கீழே மேலே அப்படி மாதிரி இந்த வீடியோ காமிச்சிருக்க மாதிரி மடக்கி இந்த பயிற்சியும் செய்யுங்க. கிடைக்கும் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும், இந்த பால் வாங்கி இந்த மாதிரி பயிற்சி செய்யுங்க. இது தசை வலுவாகிறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அடுத்து ஐந்தாவது பயிற்சி, இது ரப்பர் எல்லா வீட்லேயுமே கடை இருக்கும், ரப்பரை எடுத்துக்கிட்டு நான் இப்போ வீடியோ காட்டிருக்க மாதிரியான பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. இந்த சொல்லியிருக்கக்கூடிய பயிற்சியெல்லாம் கடை தொடர்ந்து செஞ்சிங்கனாலே வலியும் குறைஞ்சிரும், அதே மாதிரி உங்களுக்கு விரலில் பழைய மாதிரி மூமெண்ட்டும் செய்ய முடியும் உங்களால். நான் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.